بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹினுடையார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாமே எல்லாமாக்கி, அதில் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தௌபா, பாவ மன்னிப்பு என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், நம்மை படைத்த ரப்பு நம்முடைய யதார்த்தமான சுபாவங்கள், குணங்கள், நம்முடைய நடைகளை எல்லாம் உன்னிப்பாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய அவன். இந்த உலகத்தில் நம்முடைய பயணங்கள் சர்வசாதாரண ஒரு பயணமாக இருந்தாலும், அந்த பயணத்தில் அவனுடைய இல்லை என்று சொல்லக்கூடிய அவனுடைய வரைமுறையை, அவனால் தடை செய்யப்பட்ட சில விஷயங்களை இந்த உலகத்தில் மீறி தவறு செய்யக்கூடிய மனித இயல்போடு அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அந்த மனித சமூகத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த தவறுகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் நல்லவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணத்தை அடைந்து சொர்க்கத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பைத்தான் அல்லாஹ் இந்த தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ்வாக்கியிருக்கிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம் ஹத்தா, ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், ஆனால் அந்த தவறு செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் வஹைருல் ஹத்தாயினா தவாபூன், அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து மீண்டு பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால்தான் அல்லாஹ் முதல் முதலாக படைத்த நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்தார்கள். குர்ஆனிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அழகான இன்பகரமான ஒரு வாழ்க்கை, சொர்க்க பூஞ்சோலை, எதையுமே கஷ்டமில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையில்தான் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து வைத்து அங்கே எல்லா சுகபோகங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். அங்கே தடை என்பது ஒன்றே ஒன்றுதான், ஆனால் அந்த ஒரு தடையை தான் அங்கே என்ன செய்து மீறுது. மனித இயல்பு என்னன்னா அப்படித்தான்,
இதுவெல்லாம் நல்லதாக 99 விழுக்காடு நல்லதாக இந்த உலகத்தில் இதுவெல்லாம் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி ஆகுமானது ஹலால் என்று சொல்லியிருந்தாலும் எது ஹராம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அது சம்பந்தமாகவே மனம் பெறுவோம், அது சம்பந்தமாகவே ஆய்வுகள் நடக்கும், அது சம்பந்தமாகவே பேசி அதில் உள்ளே நுழைவதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் இந்த உலகத்தில் நடக்கும். அதுக்கு முதல் உதாரணமாக நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக ஒரு இலக்கணமாக என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மரத்தின் பால் நெருங்காதீர்கள், அவ்வளவுதான் சொன்னான். இந்த மரத்தின் பக்கம் போகக்கூடாது. அப்ப படைத்தனுடைய கட்டளை என்ன சொன்னாலும் எல்லாம் நீங்க போலாம், சொர்க்கத்தில எல்லா இடத்திலையும் போலாம், நீங்கள் அங்கே உலா வரலாம், ஆனால் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்கக்கூடாது. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, கண்டிஷன் அதுதான். ஆனா பாருங்க ஷைத்தான் எப்படி வந்து வழி கெடுக்கிறான், அப்படி லேச ஊசலாட்டத்தை உள்ள போட்டு இந்த மரத்துல வந்து ஏன் நெருங்க வேணாம்னு சொல்லியிருக்கிறான். என்ன இவ்வளவு தூரம் படைத்து ஒரு கண்ணியத்தை குடித்து மலக்குமார்களை எல்லாம் வந்து சைதா செய்யக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கான். அதுபோல அவர்களுக்கு தெரியாத அத்தனை பேர்களை படைத்து சொல்லிக் கொடுத்து அதெல்லாம் சொல்ல வச்சு ஒரு பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்து அவருக்கு வந்து என்ன செய்யறான், அந்த சொர்க்கத்துக்குள்ள வாழ வச்சிருக்கிறான். ஆனால் அந்த தடையை வந்து ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லி மேப்படியா கெடுக்கிற மாதிரி இதுதான் வந்து சோகமா தெரியும். இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் ரப்பு வந்து தடுத்திருக்க அதை நமக்கு வந்து கூடும் என்று சொல்லியிருக்கிறான்னு அதுல உள்ள இன்ட்ரெஸ்டை விட ஆர்வத்தை விட எது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அதுல வந்து இந்த மேப்படியா சைத்தான் பாருங்க அப்படியே வந்து ஆசை வார்த்தை காட்டி அதை அப்படியே ஜோடிச்சு காட்டுவான். ஏன்னா அவன் அப்படிதான் சொன்னான், லவ்ஜையினன் லஹும், அவர்களுக்கு அதை அலங்கரித்து காட்டுவேன். இன்னும் எந்த அளவுக்கு சொல்லிட்டு வந்தான்னு சொன்னா, லக்கோதன் லஹும் இலா ஸிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதை எதுவோ அதுல உட்கார்ந்துக்கிறவன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழுகள் நிறைய கெடுத்துக்கிட்டு இருக்கிறான், பல விவாதத்துகளை கெடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி அப்படின்னு சொன்னா உட்கார்ந்துக்கிறான், நல்லது மாதிரி நல்லது தானே அப்படிமா, நல்லது எதுவாக இருந்தாலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்லாது எவ்வளவு பெரிய உன்னதமாக இருந்தாலும் தூக்கி எறியப்பட வேண்டியது. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். ஆனா என்ன செய்வான், நல்லதுதானா என்று சொல்லி உட்கார வைப்பான், நல்லதுதானா என்று செய்ய வச்சு நம்மளை வழி கெடுத்துருவான். அப்ப அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிதான் அங்க வந்து கெடுக்கிறான், உங்களை வந்து இந்த மரத்தின் பக்கம் ஏன் போவேன்னு அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொன்னா நீங்க இந்த சொர்க்கத்தில் வந்து நிரந்தரமா இருந்துருவீங்க, அங்க போய் துட்டிக்கணும். எப்படி ஐடியா கொடுக்கலாம் பாத்தீங்களா. அப்ப இந்த ஐடியா பார்த்தோன்னா பயம் வந்துருது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஒரு சின்ன ஒரு நெடல் சரிதானா சரியா தெரியுதே, ஏன்னா இந்த மரத்தில் மக்கள் நெருங்க வேண்டாம், அப்ப நம்மளை கொஞ்சம் டெம்பரவரியா வச்சுட்டு எங்கேயும் அனுப்ப போறான் போல தெரியுது. ஆனா இவன் வந்து நல்ல ஒரு ஐடியால சொல்றான், நீ உங்களை வந்து இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேணாம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் அந்த மரத்தை நெருங்கினால் முடிஞ்சு போச்சு, இந்த சுகத்திலேயே நீங்க என்ன செய்வீங்க, நீண்ட காலம் வாழ்ந்துருவீங்க. அதை வந்து விரும்பாத காரணத்தினால்தான் உங்களுக்கு இந்த தடைன்னு சொன்ன ஒரு ஆசை போய் தொட்டார். தொட்ட உடனே இதெல்லாம் நடக்கக்கூடாது, அவலம் நடந்தது, பூமியில் இறக்கப்பட்டு விட்டார். அதற்கு பின்னாடி பாவ மன்னிப்பு தேடினார், தாபா அலை அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார். என்ன தேடினார், காலா அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, ஆதம் சொன்னாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து சொன்னார்கள், ரப்பனா துலம்னா அன்சனா வைல்லம் தகுஃபில்லனா வத்தர்ஹம்னா இல்ல நக்கூனன்ன மினல் ஹாசிரீன், எங்களுக்கு நாங்களே இறைவா அநீதம் இழைத்துக் கொண்டோம், எங்களை நீ மன்னிக்கல் அப்படின்னு சொன்னா நாங்கள் நஷ்டவாளி ஆகிடுவோம் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல என்ன செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் மன்னித்ததாக குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். ஆக பாருங்க அங்கேயே தொடங்கிருச்சு, தவறு என்பது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தொடங்கினதுனாலதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், நான் தவறுலாம் செய்யல அப்படின்னு சொன்னானே ஏமாத்துறான், போய் சொல்றான்னு அர்த்தம். ஏன்னா தவறு செய்யக்கூடிய அந்த குணாதிசயங்களோடு படைத்திருக்கிறான், அதோடையே வாழ்ந்துட்டு இருக்க கூடாது, அதிலிருந்து அவ்வப்பொழுது விலகி 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 அந்த தவறுகளிலிருந்து விடுபட்டு அல்லாவிடத்தில் மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்லதொரு வாழ்க்கையை அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகளை தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது எவ்வளவு அழகாக கூப்பிடறான் பாருங்க, யா அய்யுஹல்லதீ நாமனு, பல சந்தர்ப்பத்தில் சொன்னதான், நம்ம எல்லாம் அழைக்கின்ற பொழுது ஒரு அழகான வார்த்தை, இந்த உலகத்தில் யாருமே கொடுக்காத ஒரு இன்னைக்கு பட்டத்தை எல்லாம் வந்து ஏங்கிட்டு இருக்கிறான், புகழை வந்து என்ன செய்ய விரும்பிட்டு இருக்கிறான், எனக்கு இந்த பட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புறான், எனக்கு இந்த புகழ் வேணும் என்று சொல்லி விரும்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நம்மளை எவ்வளவு அழகாக அழைக்கிறான், இறை விசுவாசிகளே ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறான். யாரெல்லாம் அதில் நுழைந்து கொள்கிறோமோ அவங்க எல்லாம் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது என்ன நமக்கு சொல்றான், நம்மளை இவ்வளவு அழகாக கூப்பிட்டு என்ன நம்மகிட்ட பேசுறான், எல்லாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்லிட்டு சொல்றான், தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாவிடத்தில் வந்து பரிசுத்தமான முறையில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள். பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்று அல்லாஹ் சுப செய்தி சொல்லி நம்ம எல்லாம் அழைக்கிறான், வாங்க இறை விசுவாசிகளா நீங்க இருப்பீங்க, ஈமான் கொண்டவர்கள் தான்.
அந்த ஈமானிய அடிப்படையில் வாழக்கூடியவங்க தான். ஆனா உங்கள்ட்ட வந்து தவறுகள் இருக்கும், அந்த தவறுக்கான அந்த பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அழைக்கக்கூடிய செய்தியை சூரத்து தஹ்ரீமில் 8வது வசனமா பாக்குறோம். அதே போல சூரத்து ஜுமர்ல 53வது வசனமா சொல்கின்ற பொழுது அங்கேயும் அழகான வார்த்தையை போட்டு அழைக்கிறான். இங்க எப்படி ஆய்வுள்ளது போட்டு அழைச்சானோ இங்க எப்படி அழைக்கிறான் பாருங்க. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, யா இபாதி அப்படின்னு அழைக்கிறான். என் அடியானே, என் அடியானே என்று சொல்லி அழகாக அழைக்கிறான். என் அடியானே என்று அழைத்து என்ன சொல்றான், அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே வந்து தவறிழைத்து அநீதம் இழைத்து வரம்பு மீறி விட்டீர்கள். அதாவது சும்மா சின்ன பாவங்களாம் கிடையாது, பெரிய பாவங்கள், எல்லை கடந்த பாவங்கள் செய்துவிட்டு அவர்களே அழைக்கிறான். சின்ன சின்ன பாவங்கள், சுமாரான பாவங்கள், நடுத்தரமான பாவங்கள், இதை பற்றி இதை இவங்களை கூப்பிடலை, இதையெல்லாம் விட உச்சகட்டமாக கூப்பிடறாங்க. அவர்கள் இதில் வந்து உள்ள அடங்கிக் கொள்வார்கள். அவர்களை விட கூடுதலாக வரம்பு மீறி எல்லை மீறி இந்த உலகத்தில் யார் பாவம் செய்தார்கள் அவர்களைத்தான் அழைக்கிறான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்டு அடியார்களே என்று அழைத்து விட்டு லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நிராசி ஆகிவிடாதீங்க. அல்லாஹ்வுடைய அருள் என்பது விசாலமானது. அல்லாஹ் அந்த உலகத்தில் வந்து அள்ளி தெளித்திருக்கிறான். ஆனா இந்த அருளை கூட வந்து 100 பங்காக தன்னுடைய அருளை ரஹமத்தை அல்லாஹ் பங்கிட்டு அதில் ஒரே ஒரு பங்கை மட்டுமே இந்த உலகத்தில் வந்து கொடுத்திருக்கிறான். இதுதான் உலகத்தில் உண்டான அத்தனை ஜீவராசிகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அப்படி கொடுத்த அந்த ஒரு அருட்புடை இருக்கிறதே, அந்த விதைத்த அந்த ஒரு அருள் இருக்கிறதே, அதில் கூட நீங்கள் நிராசி ஆகிவிடாதீர்கள். இன்னல்லாஹ் யஃபுரு துனூப ஜமியா, அல்லாஹ் அத்தனை பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பாவங்களை மன்னிக்கிறேன், எனவே பாவம் மன்னிப்பு நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி அழகாக நம்மளை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விஷயங்களை வந்து உதாரணம் சொல்லி புரிய வைப்பாங்க. எப்படி புரியணும், அந்த உதாரணம் மூலமாக வந்து பளிச்சென்று புரியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சில உபதேசங்கள் வந்து இருக்கும். அந்த அடிப்படையில் தான் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு பெண்மணியை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பார்க்கிறாங்க. தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மார்போடு அணைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்மணியை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபா பெருமக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அத்தரோன ஹாதிஹி தாரிஹா வலதஹா ஃபின்னார், இப்படி நீங்க பாக்குறீங்க ரொம்ப பாசமாக பிணைத்து தன்னோடு இருக்க அணைத்து கட்டி கொண்டாலே இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பில் போட விரும்புவாளா கேட்டவன காலு சொன்னார்களா, வல்லா அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படி செய்யவே மாட்டாள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், கால வல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா, இவள் எப்படி பாசத்தோடு இவள் எப்படி அன்பு காட்டுவதற்கு காரணத்தினால ஒரு நெருப்பில் தன்னுடைய குழந்தையை வீச விரும்ப மாட்டாளோ, இதைவிட பல மடங்கு அல்லாஹ் வந்து அடியார்கள் மீது தன்னுடைய அந்த அருளை வந்து கடமையாக்கி விட்டான், அந்த பாசத்தை வந்து விதியாக்கி விட்டான். எனவே அந்த பாசத்தின் காரணமாகத்தான் ரப்பு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய தவறுக்கான அந்த பரிகாரத்தை தேடி சுத்தப்படுத்தியவர்களாக இந்த உலகத்திலிருந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுபோல் இன்னொரு உதாரணத்தை சொல்றாங்க, அது புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு இந்த தௌபா செய்வது பாவ மன்னிப்பு கேட்பது பிரியமாக இருக்கிறது என்பதை புரிய வைக்கிறாங்க. சொல்லும் போதே சொல்றாங்க, ஒரு மனிதனை பத்தி பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை வந்து உதாரணமாக காட்டுறாங்க, ஓமானமாக காட்டுறாங்க. ஒரு மனிதனை பயணம் செய்து கொண்டிருக்கிறான், அப்படி பயணம் செய்யும் பொழுது அவனுடைய அந்த வாகனத்தில் தன்னுடைய தேவைக்கான உணவுகள் பானங்கள் எல்லாம் வைத்து பயணம் செய்யறான். ஒரு இடத்துல இலைப்பாறுவதற்காக என்ன செய்ய வாகனத்தை விட்டு விட்டு இலைப்பாடுறான், முழிச்சு பார்த்தா அப்படின்னு சொன்னா எந்த வாகனத்தில் அவனுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டுமோ அந்த வாகனம் காணா போயிடுது. அப்ப என்ன செய்வான், பயங்கரமா டென்ஷன் ஆயிருவான், பரபரப்புல ஆயிரம். இப்படி இருந்துகிட்டு இருக்கும் பொழுது எந்த வாகனம் தொலைந்து விட்டதோ அந்த வாகனத்தை என்ன செய்யறான், மீண்டு கிடைக்கப்படுறான். கிடைச்ச உடனே அந்த சந்தோஷத்துல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ரப்பு, நீ வந்து அடிமை என்று சொல்லி அந்த சந்தோஷத்தில் அவன் வார்த்தைகள் தடுமாறி இவன் என்ன தன்னை ரப்பாக சொல்லக்கூடிய அளவிற்கு சந்தோஷம் மேலிட்டுவாங்க. இந்த சந்தோஷத்தை இலக்கணமாக அல்லாஹ்வுடைய தூதர் எடுக்கிறாங்க. இவன் எப்படி சந்தோஷப்படுறானோ இது போல இதை விட கூடுதலாக ரப்பு நாம் கேட்கக்கூடிய அந்த தௌபா பாவ மன்னிப்பிற்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைக்கிறான். அதனால தௌபா என்பது இந்த உலகத்தில் வந்து பாவ மன்னிப்பை பொறுத்தவரை கேட்டுக்கொண்டே இருக்கணும். பெரிய பாவங்கள் செய்யாவிட்டாலும் அந்த பெரிய பாவங்கள் போகக்கூடாது, அந்த பெரிய பாவங்களை போய் விழுந்து விட கூடாது என்று சொல்லி கேட்டுக்கிட்டு, சின்ன பாவங்களை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமா எல்லாத்துக்கும் நிகழ்ந்துகிட்டே இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் வந்துகிட்டே இருக்கும். அதற்கான பரிகாரங்களை தான் அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டுறான். இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய அஸ்தக்ஃபிர்லா என்ற வார்த்தைகள் மூலமாக நாம் தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும், அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஏற்படுத்தி இருக்கிறோமே தெரியல. ஒரு 100 தடவை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டவர்கள்,
சின்ன பாவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடையாது, பெரிய பாவங்களுக்கு வேலை கிடையாது. எல்லா பாவங்களும் முற்றிலும் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை நான் பாவம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு மாடல், அவ்வளவுதான். அவங்க செஞ்சது எல்லாமே மாடல். அவர்களுக்கு அது வந்து சிறப்பை வந்து கூட்டி தரணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்து அவர்களுடைய அந்தஸ்தையெல்லாம் உயர்த்தி வைத்து சொர்க்கத்துக்குரியவராக அவர்களுக்கு வந்து சுப செய்தி சொல்லப்பட்டு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராகத்தான் அவரை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். ஆனா அப்படிப்பட்ட நபி அவர்கள் இது போன்ற சில செயல்களை எல்லாம் செய்து காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் செய்தது நாமும் செய்ய வேண்டும். 100 தடவை வந்து அந்த அஸ்தகஃபிருல்லாஹ் என்று சொல்வது ஒரு பெரிய கடினமான வேலையா? ஒண்ணுமே கிடையாது. அதை டிரெஸ் மாட்டிட்டு இருக்க பாருங்க, காலையில எழுந்திரிச்சு அந்த டிரெஸ் மாட்டிக்கிட்டு இருக்கும் போதே 100 தடவை சொல்லிடலாம். நீங்க இஸ்திக்பார சொல்றது வந்து பள்ளியில உட்காந்துக்கறனோ மண்டி போட்டுக்கறனோ கிபிலா உனக்கு இப்படிலாம் இல்ல. இஸ்திக்பாரை பொறுத்த வரைக்கும், ஜிக்ர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வேண்டாலும் சொல்லுவார்கள். குடிந்த நிலைமையில, நின்ற நிலைமையில, உருக்கணித்து படுத்த நிலைமையில, சாய்ந்த நிலைமையில, எப்படி வேண்டாலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் விரும்புவது போல இந்த இஸ்திக்பாரை வந்து காலையில டிரெஸ் மாற்ற பாருங்க, 100 தடவை சொல்லிவிட்டு சாயந்தரம் அதே மாதிரி வந்து படுக்க போறோமா, அதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை, ஒண்ணுமே 100 நிமிஷம் கூட ஆகாது, 100 நிமிஷம் கூட ஆகாது, 100 செகண்ட் தான் ஆகும். அப்ப 100 செகண்ட் சொன்னா 1.5 நிமிஷம் அல்லது 1 நிமிஷமும் 40 செகண்ட் தான் ஆகும், இவ்வளவுதான். ஆனா இதை கூட செலவழிக்காத அளவிற்கு சைத்தான் நம்ம வழிகெடுத்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் பழக்கத்துல கொண்டு வாங்க. இது ஒரு பெரிய காரியமே இல்லை. தொழுகை முடித்த உடனே அஸ்தகஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாம் தொழுகை முடித்த உடனே 3 தடவை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்க பல தடவை சொன்ன செய்தி இங்கே கூட சொல்லியிருப்பேன். நினைவூட்டுவதற்காக சொல்லி எதற்காக வேண்டிய இப்ப தொழுது முடிக்கிறோம். பரலான தொழுகை, எந்த தொழுகை தொழுது முடிக்கிறோமோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் என்று சொன்ன உடனே என்ன தவறு நடந்தது? எதற்காக வேண்டி பாவம் பண்ணிருக்காங்க? எடுத்த உடனே அஸ்தகஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இல்லாம இருக்குமா? காரணம் இல்லாம சொல்ல மாட்டான். காரணத்தை வந்து சிந்திக்கலாம், முரண் இல்லாமல் சிந்திக்க வேண்டும். அதை வந்து என்ன செய்யக்கூடாது? நாம வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியில போற மாதிரி சிந்திக்க கூடாது. அதே சமயத்தில் அந்த சிந்தனை சரியாக இருக்கின்ற போது ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் புறக்கணித்து விடலாம், அவ்வளவுதான். ஹதீஸ்ல புறக்கணிக்க முடியாது, வசனங்களை புறக்கணிக்க முடியாது. அப்ப எதற்காக வேண்டிய இருக்கலாம்? அப்ப தொழுகையில் நடந்து சிறிய பிழைகளுக்கான பரிகாரம் அப்படித்தான் நம்ம ஃபீல் பண்றோம் என்றோம். ஏன்னா தொழுகையில வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தக்பீர் தஹ்ரீமால இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சலாம் கொடுக்கிற வரைக்கும் யாராவது முழுமையாக அப்படியே தொழுகையில் எதுவெல்லாம் நடக்க வேண்டுமோ அதை தவிர நான் யாருமே வெளியில போகலன்னு சொல்ல முடியாது. சொன்னால் பொய் சொல்றான்னு அர்த்தம். யாரையுமே அப்படி வைக்கல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு அப்படித்தான். ஏன்னா அந்த இக்காமத் சொல்லும்போது, பாங்கு சொல்லும் பொழுது சைத்தான் காற்றை விட்டு கொண்டு வெளியிலே ஓடுகிறான். அதுக்கடுத்து பாங்கு சொல்லி முடிச்சவன உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு எப்ப தக்பீர் கட்டி தொழுகிறோமோ அப்படி தக்பீர் கட்டவன உதுக்குர் கதா உதுக்குர் கதா வந்து சொன்னான். இது இதெல்லாம் பாரு, வீட்டில் எப்படி நடந்துச்சு, ஊர்ல எப்படி நடந்துச்சு, நேத்து இப்படி நடந்துச்சு, கம்பெனியில் எப்படி நடந்துச்சு, நாளை கம்பெனிக்கு போகும்போது இப்படி நடக்க போகுது, ஈது விஷயம் என்னென்ன வேணுமோ இதையெல்லாம் சொல்லி உதுக்குற கதா கதான்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம டைவர்ட் பண்ணி திருப்பிடுவான். திருப்பும் பொழுதுதான் உங்களுக்கு மறதி ஏற்பட்டு நீங்கள் 2 ரக்கா தூதீர்களா 3 ரக்காத்தில் உள்ளீர்களா தெரியல. அது யாருக்கு வருது? இமாவுக்கும் வரும். அல்லாவோட தூதருக்கு வர வச்சு காட்டினா, அல்லாவோட தூதருக்கு வராம வச்சிருக்க முடியும், ஆனா வர வச்சு அங்க ஒரு பாடத்தை நடத்தி காட்டினான். அல்லாவோட தூதரவர்களுக்கும் ஏற்பட்டுச்சு. அப்ப என்ன செய்யற, அந்த மாதிரி செஞ்சு உங்களை வந்து திசை திருப்பிடுவான். உங்களுக்கு சந்தேகம் வந்துருதா? 2 துல்தமா 3 துல்தமா சந்தேகம் வந்து சந்தேகத்தை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாத வீட்டுக்கு செல்லுங்க. சென்று நீங்கள் தொழுகை முடித்த உடனே அதற்கான பரிகாரமாக சைதா சவு செய்து விடுங்கள். அது சைத்தானுக்கு என்ன செய்ய, மூக்கு அறுபட்டு விட்டதாக ஆகிவிடும். அப்ப நம்ம தொழுகை கூடிடும். எந்த அளவுக்கு வந்து சொல்றாங்க, அப்ப தொழுகையில் அது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவான். ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃப்ரீயா என்ன செய்யறான், டிக்கெட் இல்லாமல் போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஊருக்கு போயிட்டு இருக்க, எங்கெங்க போயிட்டு இருக்கிற, வண்டி இல்லாம என்ன செய்யறான், பல இடங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் தொழுகையில. ஆக இப்படி வருகின்ற பொழுது அதற்கான ஒரு பரிகாரமும் என்னவோ தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க சொல்றான், அவ்வளவுதான். அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்றேன்னு சொன்னா அதில் உள்ள தவறுகள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்பட்டு 2 ரக்கா தொழக்கூடிய தொழுகை, 3 ரக்கா தொழக்கூடிய தொழுகை, 4 ரக்கா தொழக்கூடிய ஃபர்லான தொழுகை அல்லாஹ்விடத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்டதாக ஆவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா, உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது கண் மூலமாக, காது மூலமாக, சிந்தனை மூலமாக, செயல் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக என்னவெல்லாம் நடக்குது, சிலரை பார்த்தவன்னு எண்ணிக்கிட்டு இருக்க நிறைய என்றான், அது பெரிய தவறு. என்ன பாபாரன் இஸ்முன், எண்ணங்களில் சிலது வந்து தவறாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த எண்ணம் வந்து தவறா, என்ன தவறா நினைக்க ஆரம்பிச்சு, என்னை பத்தி தவறா நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அடுத்து இவன் என்ன செய்யறான்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க, அவனை பத்தி துருவி துருவி ஆராய ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வேண்டாம். சூரத்து குஜராத்தை பார்க்கும் போது அல்லாஹ் சொல்றான், இப்படித்தான் வரும். ஒருத்தரை பத்தி என்றைக்கு தவறான எண்ணங்கள் வந்து விடுகிறதோ அடுத்து அவனை பற்றி உண்டான ஆய்வுகள் வரும். அந்த ஆய்வுகள் வர வர அவனை பற்றி புறங்கள் பேசி நரகத்திற்கு போய் விழக்கூடியவனாக நான் மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பான். சூரத்துல குஜராத்தில் அழகான பாடம் தர்றான்.
அதனால் என்ன செய்யக்கூடாது? இது போன்ற தவறுகள் வருதுன்னு சொன்னால் அந்த தவறுகளுக்கு பரிகாரமாக தான் சிறிய பிள்ளைகளுக்கு இஸ்திகஃபார் என்று சொல்லக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருந்தாலும், பெரிய பெரிய பாவங்களுக்கான பரிகாரத்தை தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே இந்த பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படிலாம் ஏற்றுக்கொள்றான் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். முஸ்லீம் என்ற ஹதீஸ் கரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, யபுசுது யதைஹி பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார். யாரெல்லாம் பகலில் செய்தானோ அவன் வந்து அந்த மாலையில அந்த இரவு அடைய போகும்போது அதற்கான அந்த பரிகாரத்தை வந்து கேட்கிறானா, தௌபா செய்கிறானா என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய கரத்தை கையை விரிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். பகலில் செஞ்சதுக்கு ராத்திரி வந்து என்ன செய்யறான், அந்த இரவு அடைஞ்ச உடனே தௌபா கேட்கிறானா, பாவம் பண்ணி கேட்கிறானா, யவசுத்து எதவும் பின்னஹார் எதுவும் முசி உள்ள. அதே மாதிரி இரவில் செய்த பாவத்திற்கு விடிந்தவுடனேயே பாவ மன்னிப்பு தேடுகிறான் என்று சொல்லி ரப்பு இரண்டு நேரத்திலேயுமே கையை விரித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடியானே, நீ செஞ்சத பாவம் நைட்ல செஞ்சதுக்கு காலையில எந்திரிச்ச உடனே, காலையில செஞ்சதுக்கு வந்து நைட் ஆன உடனே நீ பாவ மன்னிப்பு கேட்க மாட்டாயா, அப்படி கேட்டால் மன்னிக்கிறேன் என்று சொல்லி ரப்பு தன்னுடைய கரத்தை நீட்டிக் கொண்டிருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா, இது எது வரைக்கும் நடக்கும் சொன்ன, அதாவது கிழக்க உதிக்கக்கூடிய சூரியன் வந்து மேற்க உதிக்காத வரைக்கும், அது வந்து உதிச்சிருச்சுன்னு சொன்னா அங்கே வந்து என்ன செய்யாது, அதுபோன்று அவன் கையை விரிக்க மாட்டான், அந்த தௌபாவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது போக இந்த தௌபாவின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் என்னென்னாலும் அல்லாஹ் அந்த உலகத்தில் வழங்குறான் அப்படிங்கிற செய்தியை வந்து குர்ஆனுடைய வசனங்கள் வந்து நிறைய சொல்லுது. ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் வந்து சூரத்து நூறுல சொல்லும்போது 31வது வசனமா சொல்லும்போது, நாம் அந்த தௌபா செய்தால் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பதிவு செய்யறான். தூபு இலல்லாஹி ஜமீன் ஐயுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை விசுவாசிகளே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், அப்படி கேட்டீங்கன்னா லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களா ஆகிவிடுவீர்கள். அப்ப வெற்றி வேண்டும், நமக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் தௌபா அதற்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதேபோல அடுத்த செய்தி, அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அத்தனையுமே மன்னிக்கிறான். தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்த அடியார்களே, அல்லாஹ்வுடைய அந்த அருளில் நிராசையாயிடாதுன்னு சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ யகுஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த பாவம் மன்னிப்பிருக்கு, இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்ல, ஆனா ஒரே ஒரு பாவத்துக்கு மன்னிப்பு இல்ல. எதுன்னு சொன்னா அடியார்களுக்கு செய்த பாவத்திற்கு மன்னிப்பு, அதை மறந்துடக்கூடாது. நிறைய என்ன செய்யறன்னு சொன்னா, அல்லாஹ்விற்கு செய்த பாவங்களை மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான், அந்த உரிமை மட்டும்தான் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இது வேற அடியார்களுக்கு செய்த, உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருந்தேன், எனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னா அதே ரப்பு மன்னிப்பதற்கு தயாராக இல்லை, நீங்களும் நானும் மன்னிக்காத வரை ரப்பு மன்னிக்க மாட்டேன், அது அங்கு வரைக்கும் தொடரும். அல்ல பாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும், டேஞ்சர் அது. இங்க எல்லாம் செஞ்சிருவோம், எல்லா வணக்கமும் செய்வோம், எல்லா தௌபாவும் செய்வோம், எல்லா இஸ்திகுபாரி செய்வோம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோபினை கொடுப்போம், நண்பனுக்கு வந்து நோபினை கொடுப்போம், எவனாவது பொருளை வந்து என்ன செய்வோம், சாப்பிட்டுருவோம், யாரையாவது திட்டுவோம், யாராவது அதை வந்து என்ன செய்வோம், மோசடி பண்ணியிருப்போம். இது மாதிரியான தவறுகள், மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்த தவறுகளை இந்த உலகத்தில் அதற்கான பரிகாரங்களை அவனிடத்தில் கேட்காதவரை, அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. பாருங்க எப்படி வந்து அல்லாஹ் ஜாயின் பண்றான், ஏன்னா அல்லாஹ்வுக்கு உண்டான உரிமைகள் வேறு, அடியானுக்கு உண்டான உரிமைகள் வேறு. அடியானை பொறுத்தவரை இந்த உலகத்தில் வந்து அவன் சாந்தியாக சமாதானமானவனாக இந்த உலகத்தில் வந்து நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் எதிர்பார்க்கிறான். அதனால இந்த சட்டத்தை போடுறாங்க. அடியார்களுடைய அந்த பாவத்தை பொறுத்தவரை அடியார்கள் இந்த உலகத்தில் மன்னிச்சால்தான் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியை மறந்துடக்கூடாது. சொல்லக்கூடிய செய்தி பூரா அல்லாஹ்வுக்கு உண்டான அந்த பாவங்கள் தான், அல்லாஹ்வுக்கு உண்டான உரிமைகளை மீறக்கூடியதில் தான் இந்த தௌபாவை பேசிக்கிட்டு இருக்கமே தவிர, அடியார்களுக்கு மீறியதை பொறுத்தவரை அடியார்கள்ட்ட என்ன சார் கேட்கணுங்கிற செய்தியை வழங்கிக் கொள்ளணும். அதே போல அல்லாஹ் சொல்லிவிட்டு எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் அருள் புரியவனாகவும் இருக்கிறான் சொல்லக்கூடிய செய்தி சூரத்து ஜுமர்ல 53வது வசனமாக இடம்பெற்றிருக்கார். அதே போல அடுத்து வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நாம தௌபா செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த தௌபாவின் மூலமாக தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்ற, அப்படியே மாத்திரா மாறணும், தீமைகள் கூட நன்மைகளாக மாறுது என்று அல்லாஹ் சொல்றான். தீமை ஒரு பக்கம் பதிவு பண்ணி வச்சிருக்கப்படும், அந்த தீமைகளை கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றுவதாக அல்லாஹ் வாக்கு தருகிறான்.
சூரத்து ஃபுர்கான்ல 70வது வசனமாக சொல்கின்ற பொழுது, இல்லாமல் தாப யார் தௌபா செய்கிறார்கள் அவர்கள், வாமன அல்லாவை யார் விசுவாசம் கொண்டார்கள் அவர்கள், வாமில சுவாலிகன் இன்னும் அல்லாவிற்காக வேண்டி நல்லறங்கள் பெறுந்தார்கள் அவர்கள், செய்யாதையும் இப்படி யார் தௌபா செய்தார்களோ அவர்களுடைய அந்த குற்றங்களை அந்த தவறுகளை தீமைகளை அல்லாஹ் மாற்றுகிறான், ஹசனாத் நன்மையாக அல்லாஹ் மாற்றுகிறான். வக்கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் அருள் புரிவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அடுத்து இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அல்லாஹ் செய்து தருவதாக வாக்குறான். இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன தேவையோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மழை இல்லை, இன்னைக்கு மழைக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாம போச்சு. அந்த மழை வேணும் அப்படின்னு சொன்னா சைத்தான் வந்து வழி கெடுத்துட்டான், கல்லூரிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு குரூப்பு, நம்மால் என்ன அப்படின்னு சொன்னா பாட்டு பாடி மூழுது பைத்துங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு அதை படிச்சோம் அப்படின்னு சொன்னா மழை வரும், இன்னும் ஒரு சிலர் கூட்டாஞ்சூர் எடுத்தோம்னு சொன்னா மழை வரும், அப்ப எப்படி திருப்பிட்டான்? ஆனா மழைக்கான உண்மையான காரணம் என்ன? அந்த மழை வராமல் இந்த உலகத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன? ஒரு காலத்தில் சரியாக மும்மார் என்று சொல்லக்கூடிய மூன்று பருவங்களில் சரியான மழை வரும், இந்த நேரத்தில் வரும், இந்த காலத்தில் வரும், இந்த காலத்தில் வரும் என்றெல்லாம் சொல்லி பயிர் செய்த காலங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களுடைய காலத்தில் இருந்ததெல்லாம் இன்றைக்கு போய் எப்பொழுது என்ன நடக்கும்னே தெரியாது. எப்ப என்ன நடக்க போகுது, எப்ப என்ன வரும், மழை தேவையானது வருமா, தேவையை மீறி எல்லை கடந்து போய் வருமா, எதையுமே ஒரு தெரியாத அளவுக்கு இருக்கிறோம்னு சொன்னா இந்த உலகத்தில் பாவங்கள் மிகைத்திருக்கிறதா மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த தௌபாவின் மூலமாக என்னவெல்லாம் தர்றான் அப்படிங்கறத சொல்லும் பொழுது சூரத்து நூஹுல சூரத்து ஹூதல எல்லாம் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான், தூபு இரல்லா தூபு இறைஹி யூரிசிலிஸ்ஸமா அலைக்கும் எதிராரா, அல்லாஹ் அவர்கிட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படி கேட்டீங்கன்னு சொன்னா யூரிசிலிஸ்ஸமா அலைக்கும் எதிராரா, தொடர்ந்து புரியக்கூடிய மலையை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி தருவான். நூஹுல இஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தின்னு சொல்றான், அவங்க சொல்றாங்க இஸ்தகஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்க வந்து என்ன செய்யுங்க, அல்லாஹ் அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்ல பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கான் சொல்லிவிட்டு யூரிசிலிஸ்ஸமா வானத்திலிருந்து என்ன செய்வான், மலை இறக்குவான். இது மட்டுமா தருவான், அம்பாலி பனீன், உங்களுக்கு பொருளாதாரத்தையும் தருவான், மக்களையும் தருவான், குழந்தை வேதமா அதற்கும் இது பரிகாரம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். அதே போல விதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹ்தில் அன்ஹார், தொடர்ந்து ஓடக்கூடிய அந்த ஆறுகளை உங்களுக்கு என்ன செய்வான், பொறுக்க ஓடி ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சூரத்து ஹூதுல வந்து இன்னொரு செய்தி கூட சொல்றான், குவ்வத்தன் இலா குவ்வத்திக்கும், உங்களுக்கு பலத்தை தருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு பலம் குண்டியவர்களாக பயந்தவர்களாக துடை நடுங்கியவர்களாக எதையுமே வந்து என்ன செய்ய அப்படியே ஒரு மாதிரி பயந்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு உள்ளத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா நமக்கு எங்கேயோ மைனஸ் நடந்து போச்சு. அல்லாஹ் வந்து எதை விரும்புகிறானோ அதை விட்டு நம்ம விலகி நடந்துட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் யார் தௌபா செய்து இந்த உலகத்துல வாழ்றீங்களோ அப்படி வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பலத்திற்கு மேல் பலத்தை தருவான் என்று பதிவு செய்யக்கூடிய செய்தியை பார்க்கலாம். இது போக ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் விரும்புகிறான், யார் அல்லாஹ்விடத்தில் வந்து தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசம் கொள்கிறான், அவர்கள் மீது அல்லாஹ் அன்பு கொள்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்தி சூரத்துல் பக்காராவில் 222வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது போக சிலர்கள் சில நேரத்தில் வந்து என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் வந்து தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது என்ன அப்படின்னு சொன்னா, இன் அல்லாஹ் யக்பல் தௌபத்தல் அவதி மாலம் யுகர்ஹு, திருமதியில வரக்கூடிய செய்தி யாருடைய தொண்டை குழிக்கு அந்த மரணம் வந்துருச்சோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப மௌத்தா போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, இப்படி இப்படிலாம் செஞ்சு இவ்வளவுலாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அப்படியே கேட்டான்னு சொன்னா அந்த தௌபாவிற்கு எந்த மதிப்பும் இல்லை, அப்படியே தூக்கி எறியப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்கு பெரிய இலக்கணமாக ஃபிரௌன் சொன்னான், பிரவனை விட மோசமான யாரா, வான ரப்புக்கும் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சான், தவறுகளே மோசமான தவறு பயங்கரமான தவறு, நான் தான் உயர்ந்த ரப்புன்னு சொன்னான். சும்மா சாதாரண ரப்புன்னு கூட சொல்ல, ஆலா சுபஹான ரப்பில் ஆலா சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ஆலாங்கிற வார்த்தையை போட்டான். ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்புன்னு சொன்னான். அல்லாஹ் அவனே சரியாட உயர்ந்த ரப்புன்னு சொல்லி தண்ணியில் அப்படி மூடு கட்டிக்க போகும்போது உடனே என்ன செஞ்சான், நான் வந்து இப்போ அவன்கிட்ட வந்து பாவம் பண்ணி கேட்கறேன்னு சொன்னோட இதுக்கு முன்னாடிதான நீ மறுத்துக்கிட்டு இருந்த ஓடுற அவனுக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, அல்லாஹ் வந்து பாவத்தை மன்னிக்கவில்லை மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க, யாருடைய தொண்டை குழிக்கு மரணம் வந்து விடுகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதே போல மூன்று காரியங்கள் உலகத்தில் நடந்து விட்டால் அந்த காரியங்கள் வந்து அதோ கியாமத்துடைய அந்த அடையாளங்கள் வந்துட்டா அப்பையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்கள் பாக்குறோம். சலாசுன் இதா ஹரஜன லா இன்ஃபௌ நஃப்ஸன் ஈமான் தக்குன் ஆமனத்தின் கபல், மூன்று விஷயங்கள் இந்த உலகத்தில் வெளியாயிருச்சுன்னு சொன்னா அவனுடைய ஈமான் எந்த விதமான பலனும் கொடுக்காது, ஆனால் அதற்கு முன்னால் ஈமான் கொண்டிருந்தால் அது பலன் கொடுக்கும். அவ கசபத் ஃபீ ஈமானியா ஹைரா,
அல்லது அந்த ஈமான் மூலமாக ஏதாவது நல்லது செஞ்சாலும் பலன் கொடுக்காது. அப்ப நல்லதும் பயனளிக்காது, அவன் ஈமான் கொண்டாலும் பயனளிக்காது. அது என்னவென்று சொன்னால், துலு ஷம்ஸின் மகரிமிகா, கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் வந்து மேற்கு உதிச்சுன்னா தெரிஞ்சு போயிடும், ஆக டேஞ்சரு அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்வான், தௌபாவுக்கு போவான், பாவ மன்னிப்புக்கு போவான், இஸ்லாத்துக்குள்ள வர பார்ப்பான், நல்லதுலாம் செய்யலாம்னு சொல்லி செய்யாதவன் பார்ப்பான், எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது, எல்லாம் அடைக்கப்பட்டு விடும். இது ஒண்ணு நடந்து போச்சுன்னா வத் தஜ்ஜால், அதே மாதிரி தஜ்ஜால் வந்தாலும் என்ன செய்யப்படாது, அடைக்கப்பட்டு தௌபாவுடைய வாசல் வந்து அடைக்கப்பட்டு போயிடும், நன்மைகள் வாசல் எல்லாமே அடைக்கப்பட்டு போயிடும் அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். மூணாவது தாபத்துள் அருள், ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிருகமும் என்ன செய்ய வெளிப்படும், அந்த கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒண்ணு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிருகம் வெளியே வரும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மிருகம் வெளியே வந்து விட்டால் அப்பொழுதும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறேன். எனவே இது போன்ற நிலைமைகள் வருவதற்கு முன்னாடி, நாம் மரணத்தை அடைந்து அந்த நேரத்தில் வந்து உணர்வு வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அழகான ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் அந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கனால அதை கேட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கும் முயற்சிப்போம். எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பையும் நல்லதொரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்து சொர்க்கத்துக்குரியவர்களாக வாழ வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி இந்த தௌபாவை சொல்லியிருப்பது போல, இன்னும் சின்ன சின்ன பாவங்களை மன்னிப்பதற்கு பல்வேறு வாய்ப்புகளை சந்தர்ப்பங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒளிச்சேரம் சொன்னால் உதுவின் மூலமாக பாவங்கள் வந்து என்ன போகுது. அதே மாதிரி ஜும்மா தொண்ணூறு சொன்னால் ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு இடைப்பட்ட அந்த காலங்களில் உண்டான பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது என்று சொல்லி, இப்படி பல்வேறு இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் வந்து மன்னிக்கப்படுகிறது என்ற ஒரு சுபை செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இன்னொரு கூடுதலான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இன்னும் சில காரணிகள் வந்து துணையாக நிற்கிது. அதெல்லாம் வந்து சர்வசாதாரண எல்லா நாள் ஜும்மாங்கிறது எல்லா வருடத்திலும் வரக்கூடியது, உதுங்கிறது எல்லா நாளும் எல்லா நேரங்களும் செய்யக்கூடியது, அதே மாதிரி இன்னும் சில தௌபாக்களும் இஸ்திக்பார் செய்யக்கூடிய இன்னும் சில இபாதத்துகள் செய்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகள்லாம் அல்லாஹ் கொடுத்தாலும், ரமலான் என்று வந்து விடுகிற போது ரமலானில் சில விசேஷமான செயல்கள் மூலமாக எல்லாம் என்ன செய்யறான், அந்த பாவங்களை மன்னிக்கிறான். அதுல ஒண்ணுதான், யார் இரவுல நின்று வணங்குறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுது, முன்னாடி செய்த பாவங்கள். அதே போல யார் வந்து லைலத்தில் கதிர இரவுல வந்து நின்று வணங்குறார்களோ அவர்களுடைய முன்னாடி பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி, அதே மாதிரி மூன்றாவது யார் ரமலான் நோன்பிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மூன்று செய்திகளை வந்து என்ன செய்ய சொல்லது வந்து புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ்காரர்களை பார்க்கிறோம். இது ஸ்பெஷலா இந்த நோன்பு வந்து ரமலானுடைய நோன்பு, இந்த ரமதானில் நின்று வணங்கக்கூடிய இந்த இரவு தொழுகை, அது மற்ற நாளில் தொழுதாலும் இந்த ரமதானில் இருக்கக்கூடியதற்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுமதியும் ஒரு வாய்ப்பும், இந்த தௌபா பாவ மன்னிப்பு ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். அதேபோல் லைலத்துக்கு என்று சொல்லக்கூடிய அந்த இரவு, இந்த லைலத்துக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா ஊரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து சைத்தா கொண்டே அப்படியே வழிவெடுத்து வச்சிருக்கலாம், நல்லா பாதுகாக்கணும். பாருங்க இதையெல்லாம் வந்து பாருங்க, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் விசாலமாக கொடுத்து நல்ல ஒரு வாய்ப்பாக சந்தர்ப்பங்களாக கொடுத்துருக்கிறாங்களோ அதையெல்லாம் சுருக்கி மட்டுப்படுத்தி இல்லாததை காட்டுவது தான் சைத்தானுடைய வேலை. ஏற்கனவே சொன்னது மாதிரி நல்லது மாதிரி காட்டிட்டான். 27 எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் பாருங்க, 27ங்கிறத சுருக்கி வருஷம் வருஷம் 27 வந்து லைலத்துக்கு வர்ற மாதிரி ஊரே சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யுது, கொண்டாடுது. அதுல வந்து குறிப்பா வந்து அஜினபிகள் வந்து விதிவிலக்கல் என்று சொல்லி குவைத்திலும் அது போன்ற ஒரு பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் நிறைய பேர் வந்து நல்லா பாதுகாக்கணும். அதுல இருந்து நம்மளை நல்லா விடுபட வைக்கணும். அந்த லைலத்துக்கு என்று சொல்லப்பட்ட சிறப்பு பொறுத்த வரைக்கும் பிந்தி வரக்கூடிய அந்த 10 தினங்களில் அதுவும் குறிப்பாக ஒற்றை இரவுகளில் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். அதனுடைய சிறப்பு பொறுத்தவரைக்கும் சூரத் கதிரப்படிங்க, 1000 மாதங்கள் வணங்கினால் என்ன சிறப்பு கிடைக்குமோ அது போன்ற ஒரு வாய்ப்புகளை வந்து அல்லாஹ் கொடுக்குறான். அந்த லைலத்துல் கத்ர் இரவல் நின்று வணங்கினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு துவாவை ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாகவும் நமக்கு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கிறாங்க. நிறைய இபாதத்துல வந்து அந்த லைலத்துல் கத்ர் இரவல் நம்ம செஞ்சாலும் கூட அனை ஆயிஷாமா கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதர்வர்களே நான் லைலத்துக்கு இரவு பெற்றுவர்களே, நான் லைலத்துக்கு இரவு பெற்றுக்கொண்டால் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேதான் அம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றாங்க, அம்மாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக்கு அஃபுவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, சின்ன வார்த்தை. இது கூட மனப்பாடம் இல்லாம இன்னைக்கு வந்து லைலத்துக்கு இரவு கொண்டாடிட்டு இருக்காங்க, பெரிய குடும்பம் தான். 27 கொண்டாடுறவங்களுக்கு இந்த மனப்பாடம் இல்லை,
இல்ல எல்லா நாளும் பத்து நாளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வார்த்தை என்ன எழுதி பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல வந்து A4ல வந்து ஒரு முக்கால் லைன் கூட வராது. முக்காலையும் கூட வராத அந்த துவாவை மனப்பாடம் பண்ண ஏன்னு சொன்னா ஏன் இவ்வளவு சோம்பேறினே தெரியல. எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் சைத்தா வந்து விரும்புறதில்ல. ரைட் தான், இதெல்லாம் கேட்டதானா. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா கேட்ட விஷயம், கேட்ட விஷயங்கள், கேட்ட விஷயத்தை எத்தனை தடவை செயல்படுத்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மள. ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் கேள்வி இருக்காள், எப்பெல்லாம் கேட்டவையே, எப்பெல்லாம் கேள்விப்பட்டியே, இதை வந்து ஏன் சொல்லல, இதை தமிழ்ல மனப்பாடம் பண்ணலாமா. ஆய்வுகள் எங்க அல்லாவுடைய தூதரும் அல்லாஹ் சொன்னதை அப்படியே அரபியில் மனப்பாடம் பண்ணுவோம். என்ன குறைஞ்சு பேர போறோம்? இன்னைக்கு ஆங்கில வார்த்தைகளும் ஆங்கில உபயோகங்களும் இன்னும் உலகத்தில் வந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே படிப்பதற்கு தயாரா இருக்கிறோம், அதெல்லாம் அப்படியே விளங்குவதற்கு தயாரா இருக்கிறோம். அதெல்லாம் உலகத்தில் வந்து மணி கிடைக்குது, தினார்கள் கிடைக்குது, ரூபாய்கள் கிடைக்குது, அதுதான் வந்து பிரதானமா? அதெல்லாம் அழிஞ்சிராதா? இது விலை மதிக்க முடியாத ஒன்று. சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பேரின்பம் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னது, அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்லி பார்க்கும்போது அதோட ரசனை புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்க என்னதான் தமிழாக்க முடியும் அதில் சொல்லுங்க, அதை விட அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ரத்தின சுருக்கம் நீங்க எந்த மொழியில் ஆக்கினாலும் முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களுடைய ஸ்டைல் விசேஷம் தான். சூரத்து கௌசர் பாத்தீங்கன்னா சின்னதான், அது ஒரு லைன் கூட வராது. அந்த சூரத்து கௌசர் நாலு விஷயங்கள் சொல்றான். நம்ம எழுதணும்னு சொன்னா ஒரு மூணு லைன் நாலு லைன் எழுதணும், விளக்கணும்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளக்கினாதான் சூரத்து கௌசருக்கு அந்த விளக்கங்கள் வந்து பூர்த்தியாக மனநிறைவோடு அந்த அந்த அத்தியாயத்துக்குள்ள விளக்கத்தை பெற்றதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா அல்லாஹ் பாருங்க அந்த ஒரே ஒரு லைன்ல வந்து அதை சொல்றான், ஆனா நாலு விஷயங்களை மையப்படுத்தி சொல்றான். படிச்சு பாருங்க, இதே பாருங்க, துவா வந்து முக்கா வரி தான், ஆனா எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? இறைவா அழைச்சிட்டு இன்ன காஃபுவ, நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன். ரப்ப பார்த்து எப்படி சொல்றான், அஃப்வ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே ஃபாஃபான்னி, என்னுடைய பாவத்தை முடி. எவ்வளவு ரத்தின சுருக்கம் இது. தமிழ்ல நீங்க எழுதி என்னதான் செஞ்சாலும் அதுக்கு அந்த அரபியில் உண்டான அந்த யதார்த்தம் இருக்கு பாருங்க. அதை ஓரளவு மொழியாக்கம் செய்யலாம், ஓரளவு விளங்கிக் கொள்ளலாம். தவிர யதார்த்தமும் அந்த இயல்பும் அந்த வார்த்தையை அப்படியே சொல்லுகின்ற பொழுது அது பூரணமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இதை எழுதி கொள்ளுங்கள். இதை வந்து மகரீபுல தொடங்கி பிற 21ல இருந்து மகரீபுல தொடங்கி ஃபஜ்ர் வரைக்கும் அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த சிறப்பை வந்து அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அந்த இரவுகள்ல எப்பயெல்லாம் வாய்ப்பு இருக்கும், ரோட்ல போறீங்களா, நடந்து போறீங்களா, அல்லது தொழில் தொழில் இருக்கிறீங்களா, எப்பெல்லாம் சும்மா இருக்குதா, அந்த வாயு சும்மா இருக்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனைகளை செய்து கொண்டால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு நம்ம கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய அருள் ஒண்ணுமே கிடையாது. ஆக அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு, அப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நம்மை தேடி இன்னும் சில தினங்களில் அடைய இருக்கிறது. அந்த வாய்ப்பையும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம். ஊர்ல உள்ளவங்களையும் ஊர்ல என்னதான் கொண்டாடணும் கொண்டாடட்டும், கொஞ்சம் சில மணி நேரங்கள் வந்து அந்த நேரத்தை ஒதுக்கி நம்முடைய குடும்ப பெண்களுக்கு அந்த உபதேசம், எவ்வளவு போன்ல பேசுறோம், இதெல்லாம் கண்டிப்பா என்ன செய்ய பரிமாறணுங்க. சில மணி நேரங்கள் ஒதுக்கி இரவுல வந்து அவங்களை நின்று வணங்க சொல்லுங்க, குரான் ஓத சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் விடுமுறையா இருந்துச்சுன்னு சொன்னா சிரமம் இல்லை காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா பிள்ளைகளையும் கூட நிப்பாட்டி அவர்களுக்கும் இந்த ஒழுக்கங்களையும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அவங்களாவது இந்த 27க்கு அடிமையாக மாட்டாங்க, இல்லட்டா அவங்களும் வரக்கூடிய ஜெனரேஷன் என்ன செஞ்சிடும், இந்த 27 வந்து அடைஞ்சு போயிடும். நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ் வந்து 21லையும் கொடுக்கலாம், 23லையும் கொடுக்கலாம், 25லையும் கொடுக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். 1000 சிறப்பை வந்து அல்லாஹ் கொடுக்கறான்னு சொன்னா அது ஒரு நாளில் தேடி பெறக்கூடியதல்ல, 10 குறிப்பாக அதில் வரக்கூடிய ஒற்றையான 5 பெறக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் அல்லாஹ் ஒழிச்சு வச்சிருக்கான். எனவே அதையும் பெற வேண்டும். அந்த நாட்களில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை மூலமாகவும் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்ற சிறப்பை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த துவாவின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த துவாவை மனப்பாடம் செய்து அந்த தினங்களில் ஓதி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்ல மக்களாக மாறுவோம். எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு